ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு குரு தன்னோட சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டிருந்தார். அப்போ ஒரு சிஷ்யன் சில நேரங்களில் கவலை போட்டு வாட்டி எடுக்கிறது, அதனால நிம்மதியே இல்லாமல் ஆயிடுறது. இந்த கவலையிலிருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டான். அதை கேட்ட குரு, இப்போ நான் ஒரு கதை மூலமாக உன்னோட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் கூட்டம் கூட்டமாக இருந்தது. அதில் ஒரு குட்டி குரங்கும் இருந்தது. அது எதுக்குமே பயப்படாது, சரியான சுட்டி குரங்கு. ஒரு நாள் ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து போயின்னு இருந்ததை பார்த்தது. அது வளைஞ்சு நெளிஞ்சு போகிறத பார்த்ததும் அதுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஆனால் அது ஒரு விஷப்பாம்பு, விளையாட்டுத்தனமாக ஓடிப்போய் அதை பிடிச்சிடுது. அந்த பாம்பு குரங்கு குட்டியோட கையை இறுக்கி சுத்திண்டு தன்னோட விஷப்பல்ல காமிச்சு சீரித்து. அதை பார்த்து குரங்கு குட்டி பயந்து போச்சு. எல்லா குரங்கும் சுத்தியும் நின்றுட்டு வேடிக்கை பார்த்ததே தவிர எதுவும் உதவி செய்ய வரல. ஒரு குரங்கு, ஐயோ இது பயங்கரமான விஷப்பாம்பு, கடிச்சா மரணம்தான் அப்படின்னு சொல்லித்து. இன்னொரு குரங்கு, அதை விட்டா அடுத்த செகண்ட் கொத்திடும்னு சொல்லித்து. கொஞ்ச நேரம் என்னென்னமோ சொல்லிட்டு எல்லா குரங்கும் அதது வேலையை பார்க்க போயிடுது. இந்த குரங்கு குட்டி ரொம்ப பயந்து போச்சு. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பசி மயக்கம். கூட இருந்த குரங்குகளும் கைவிட்ட நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுது. அப்போது அந்த பக்கமாக ஒரு மகான் வந்தார். நிச்சயமாக இவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த குரங்கு குட்டி அவரை பார்க்கறது. அவர் இந்த குரங்கு குட்டியை பார்த்து, அந்த பாம்பை எவ்வளவு நேரம்தான் கையில் பிடிச்சின்னு கஷ்டப்பட போகிற, முதல்ல அதை கீழே தூக்கி போடுன்னார். ஐயோ இப்போ நான் அதை கீழே விட்டால் அது என்னை கடிச்சிடுமேனு சொல்லித்து. அதை கேட்ட மகான் சிரிச்சுண்டே, அந்த பாம்பு செத்து போய் ரொம்ப நேரமாச்சுன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் குரங்கு குட்டி பயந்துண்டே அந்த பாம்பை கீழே போட்டுது. நிஜமாவே அந்த மகான் சொன்ன மாதிரியே அது செத்து தான் போயிருந்தது. அதுக்கப்புறம்தான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிரே வந்தது. செத்த பாம்பை பார்த்தா இவ்வளவு நேரம் பயந்தோம் அப்படின்னு நினச்சிண்டே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. இந்த கதையை சொன்ன குரு, நாம் கூட மனக்கவலைங்கிற செத்த பாம்பை கையில் பிடிச்சிட்டு செத்து செத்து சுண்ணாம்பாயின்னு இருக்கோம். அதனால் கவலைங்கிற செத்த பாம்பை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. கவலை போயிட்டா மனசு அழகாக சிந்திக்கும், சந்தோஷமும் தானாக வரும்னு சொன்னார். இது புரிஞ்சிட்டா நாம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம். மர வச்சவன் நிச்சயம் தண்ணி ஊற்றுவான். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.